வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற முதல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து லக்கி வினர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் காத்துட்ருக்கு. இந்த வீடியோவில் நம்ம எந்த மெடிசன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தமைன் பி. இந்த மெடிசனில் அப்படி என்ன இருக்குது, இந்த மெடிசன் நாம் ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், மற்ற மெடிசனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் கூண்டில் அடைச்சி வச்சு வளர்த்துற பறவைங்களை பொறுத்த வரைக்கும் குளிர்காலம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா சிக் ஆகும், அப்படி செலுத்திட்டு உக்காந்துரும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீடிங்கிலேருந்து எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. போன வின்டரில் இதோட வந்து குளிர் கம்மி தான், இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கு, நல்லா குளிர் ஜாஸ்தியாகவே இருக்குது. போன வருஷம் குளிர் கம்மி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த பறவைங்கள்லாம் கொத்து கொத்தாக இறந்தது. டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 லவ் பேர்டு அது மாதிரி வந்து தூக்கி தூக்கி போடுவேன், சும்மா செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேர்லெஸ்ஸாக ஒன்றும் வச்சுருக்கல, நல்லா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், நல்ல ஹீட்டு, நல்ல சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம். ஆனாலும் எப்படி சாகுது அப்படின்றதுக்கு நாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் புதுசாக ஏதாவது மெடிசன் கிடைக்குதா, இல்லை இது வந்து ஒரு ப்ராப்பரான முடிவு இல்லையே, ஏன்னா வந்து நம்ம வாங்கி போடுற பேர்டு எல்லாமே இறக்குது எப்படி அப்படின்றதுல தான் நான் ஒரு ஆரம்பித்தேன். அதனால் நிறையா டாக்டர்ஸ் மீட் பண்ணேன், பேசினேன். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பேர்டு வச்சுருக்கிறவங்க நிறையா பேரை போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 20-30 வருஷம்லாம் பேர்டு வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசினேன். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால தான் வந்து அவங்க நிறையா பேர் சஜஸ்ட் பண்ண மெடிசன் தான் சிந்தமைன் பி. சரி, அதை நாம் யூஸ் பண்ணோம். எப்போருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த வருஷம் ஃபெப்ரவரியிலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சம்மர்லேயும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ வின்டர் வந்துருச்சு, வின்டரில் பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்குது, எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. இவ்வளோ குளிர் அடிக்குது பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குங்க. கடந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு பேர்டு கூட இறக்க கிடையாது. ஸோ இதனால் நான் மட்டுமே வந்து பெனிஃபிட் அடைகிறத விட எல்லாத்துக்கும் சொல்லி எல்லோரும் பெனிஃபிட் அடையட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். நான் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றின ஒவ்வொரு மெடிசனை பற்றின வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து இம்யூட்டாஸ்ன்ற மெடிசனை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல மெடிசன். இந்த மெடிசன் மூலயமா எல்லா ப்ரீடர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே பெனிஃபிட் உண்டு. நம்ம பணம் போட்டு பேர்டு வாங்குறதுன்றதை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு ஏதாச்சும் அப்படின்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த பேர்ட்ஸ்க்காக என்னென்ன சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் இப்போ அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ண போகிறேன். சீக்ரெட்ஸ்னால் ரொம்ப பெரிய சீக்ரெட் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அது பண்ணிக்கிட்டாலே போதும். நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, மனுஷங்களுக்கு கொடுக்குற மல்டி விட்டமின் சிரப்பை கொண்டு போய் பேர்டுக்கு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, மறுபடியும் வந்து விலை கம்மியான இது கிடைக்கிது இது ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு பெரிய கம்பெனியோட பிராண்டு அப்படின்னு வந்து பிராண்டை நம்பி போகிறது, இதெல்லாம் தப்பு. ஆனால் வந்து ஒரு நல்ல மெடிசன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெடிசன் பேர் தான் சிந்தமைன் பி. ஒரு ஃபேமஸ் பிராண்டோட மெடிசனோட பாட்டிலை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 4 விட்டமினோ ஒரு 6 விட்டமினோ தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிந்தமின் பி பாட்டிலை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை விட்டமின்ஸ் இருக்குன்னு தெரியும். விட்டமின் ஏ, D3, இ, B2, B1, B6, B12, நேசின், கால்சியம். ஓ, கால்சியம் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் மெடிசனும் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே இருக்குது. ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், விட்டமின் K3, எலக்ட்ரோலைட்ஸும் இருக்குது. எலக்ட்ரோலைட்ஸில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட், சோடியம் குளோரைட், டெக்ஸ்டாரஸ், மினரல்ஸும் இருக்குது. மினரல்னால் உங்களுக்கு தனியாக மினரல் மெடிசன்ஸும் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அமினோ ஆசிட்ஸில் 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எசென்சியலு. இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் மெடிசன். ஒரு மெடிசன் வாங்கினீங்கனாவே எல்லா பர்பஸும் சால்வ் ஆகும். அந்த மாதிரியான மெடிசன் இது. இந்த மெடிசன் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஒரு பேர்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து இந்த மெடிசன் கொடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு பேர்டு வெளியூர்லேருந்து வருதுனாலுமே இந்த மெடிசன் ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு மறுபடியும் நம்ம கூண்டில் கொண்டு வந்து விடலாம். ஸோ பேர்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சிக்காக இருக்குது அப்படின்னாலும் இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆல் இன் ஒன் மெடிசனு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க ஒரு லிட்டருக்கு 2 ml கலக்க சொல்லி கொடுத்துருக்காங்க.
அந்தளவுக்கு நம்ம கலக்க வேணாம். நாம் வந்து எல்லா மெடிசன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டருக்கு 3 ml கலக்குங்க, 2 ml கலக்குங்கன்னு கொடுப்பாங்க. ஆனால் சேஃபஸ்ட் காம்பினேஷன் என்னென்னா 1 லிட்டருக்கு 1 ml, அதுதான் சேஃப். இந்த மெடிசன் கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா இம்யூடாஸ். ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு இம்யூடாஸ் அப்படின்ற மெடிசன் வைங்க. அதை பற்றின வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடு, அதை பற்றின வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு இம்யூடாஸ், 2வது 7 நாளைக்கு சிந்தமின் பி. 2 வாரத்துலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். எல்லா ஊர்கள்லேயும் வெட்டினரி ஷாப்ஸில் இந்த மெடிசன் கிடைக்கும், நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மெடிசன் கிடைக்காதவங்க என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மெடிசன் நான் மார்க்கெட்டிங் பண்ணலை, உங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்கள், ஒரு ஹெல்ப்பாக அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.